ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி நம்ம யூடியூப் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கலர் மட்டும் அந்த பைக்கில் தெரியும் மற்ற இடமெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அப்புறம் நம்ம ஸ்கின்னு மட்டும் கலராக தெரியும் ஸோ இந்த மாதிரி எப்படி பைக் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அதாவது லைட் ரூமில் எடிட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சேனலுக்கு புதுசினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி நிறைய எடிட்டிங் வீடியோஸ் போட்டிருக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் டைம் இருந்தால் அந்த வீடியோலாம் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து எப்படி லைட் ரூமில் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து நம்ம எடிட் பண்ணது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை செட் பண்ணிக்கோங்க லைட்டிங்கில் வந்து இப்போ ஷேடோ இன்க்ரீஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை ஃபோட்டோட எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம வந்து பைக்கிக்கு வந்து என்ன கலர் வந்து தேவையோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து கலர் அப்படின்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த இருக்கிற கலர் மிக்ஸ் இருக்குல்ல கலர் மிக்ஸு கிளிக் பண்ணுங்கள் அதில் வந்து ஆரஞ்ச் கலரோட லூமினஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க பைக்கோட ரெட் கலர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க மித்த இருக்கிற இந்த ப்ளூ கலரு அதெல்லாம் வந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க சேச்சுரேஷன் அப்போ தான் ஒரு பிளாக் கலர் ஃபீல் கிடைக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டன் கொடுத்துட்டு ஷேர் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ வந்து நம்ம சேவ் பண்ணிக்க போகிறோம் சேவ் டூ டிவைஸ் அப்படின்னுக்க கொடுத்துருங்க அடுத்த கலர் கிரேடிங் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்டு கொடுக்கறதுக்கு நான் வந்து ஸ்னாப் சீட் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ டிரா பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க டியூன் இமேஜின்னு கொடுத்துக்கோங்க மேலே அப்படி தள்ளிட்டு இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அது கொடுக்கறதுக்கு சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கலாம் அதை வந்து ஃபுல்லாக நம்ம கம்மி பண்ணணும் சேச்சுரேஷன் க்ளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடு வந்துடும் ஸோ இதில் வந்து ஷேடோவை கம்மி பண்ணிக்கலாம் ஹைலைட்ஸையும் கம்மி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கம்மி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிட்டு டிக் பண்ணிக்கலாம் எக்ஸ்போஷர் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக குறைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் எக்ஸ்போசர் குறைச்சிக்கோங்க டிக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற வி லேயர்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த லேயர்ஸு க்ளிக் பண்ணுங்கள் வெடிட்ஸ் அப்படிங்க கொடுங்க கொடுத்துட்டு இங்கே டியூன் இமேஜ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரா பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை ட்ரா பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொடுங்க ஃபோட்டோ ஜூம் பண்ணிக்கோங்க கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணணும் ஏன்னா நம்மளோட இன்னொரு ஃபோட்டோவில் வந்து டச் ஆகிடக்கூடாது ஸோ அதனால் கரெக்டாக கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் அண்ட் ஒயிட் ஃபேட் வந்து இதில் கிடைக்கும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரைஞ்சிட்டேன் இந்த கீழே இருக்கிற மாஸ்க் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வரைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சம்டைம்ஸ் நம்ம வண்டி ப்ளூ கலரில் இருந்தாலோ இதை வேறு எதாவது கலர் நம்மளால் குறைக்க முடியாமல் இருந்தாலோ அந்த அதாவது ப்ளூ கலரில் இருந்தால் நம்மளால் அந்த ப்ளூ வந்து கம்மி பண்ண முடியாது ஸோ அந்த டைமில் இந்த சாச்சுரேஷன் வச்சு நம்ம அந்த இதில் பிளாக்காக இருக்கிற பொருளெல்லாம் வரைஞ்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த ஒரு ப்ளூ டோன் இல்லாமல் நல்லா ஃபுல் பிளாக்கில் கிடைக்கும் ஸோ இப்போ வண்டியில் இருக்கிற எல்லா பிளாக் கலர் இருக்கிற இடத்துலையும் அந்த நம்ம இப்போ பிளாக் பேக்ரவுண்ட் பிளாக் செட் பண்ணுறோம்லாம் இதை வரைஞ்சிட்டு நான் இப்போ காட்டுறேன் இப்போ கம்ப்ளீட்டாக நான் ஃபுல்லாக பிளாக்ல வரைஞ்சிட்டு ஆஃப்டர் பிஃபோர் பார்க்கலாம் நம்ம டிக் பண்ணிட்டு பார்க்கலாம் ஸோ இப்படி இருந்ததை நம்ம டிராப் பண்ணி ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து மாற்றிட்டோம் ஸோ பேக் அடிச்சிக்கலாம் பேக் அடிச்சுட்டு இதில் ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு செலக்டிவ் கொடுங்க செலக்டிவ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின்னை செலக்ட் பண்ணுங்கள் ஸ்கின்னை இந்த இடத்துல இருக்கல ஸ்கின்னை செலக்ட் பண்ணி கொடுங்க ஸ்கின்னை செலக்ட் பண்ணிட்டு ஜூம் பண்ணிட்டு அதோடய பிரைட்னஸ் ஸ்கின்னோட ப்ரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்புறம் ஆட் கொடுத்துட்டு வண்டியோட கலர் செலக்ட் பண்ணி கொடுங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் வண்டி ரொம்ப இதாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பிளாக் செலக்ட் பண்ணி கொடுங்க இந்த இடத்துல இருக்க பிளாக் இந்த பிளாக் செலக்ட் பண்ணிட்டு ஆலாக செலக்ட் பண்ணிட்டு அதோடய பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணி கொடுங்க அப்போ ஆல்ரெடி நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி ஒரு டோன் நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற அந்த ஒரு டோன் வந்து கிடச்சிருச்சு இனி கொஞ்சம் எடிட்டிங் இருக்குது அதை வந்து லைட் ரூமில் பண்ணலாம் கீழே இருக்கிற அந்த சேவ் பட்டனை கொடுத்துட்டு சேவ் அப்படின்ற கொடுத்துரு நான் வந்து லைட் ரூமில் ஓப்பன் பண்ணியாச்சு எடிட்டை கிளிக் பண்ணுறீங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க ஷார்பனிங் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க மாஸ்கிங் கொஞ்சம் கொடுக்குறீங்க நாய்ஸ் கொஞ்சம் அப்புறம் வந்து கலர் நாய்ஸ் கொஞ்சம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம இனி வந்து எல்லாமே கலர் கிரேடிங்கில் தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு இப்போ கலர் வந்து டிஃப்ரென்சேஷன் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம மாஸ்க் கிளிக் பண்ணுறோம் ப்ளஸ் பட்டனை கொடுக்குறோம் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம கலர் ரேஞ்ச் அப்படின்னு அந்த ஒரு ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணி இதில் வந்து பிளாக் கலரை சூஸ் பண்ணுறோம் ரிஃபைன் வந்து கம்மி பண்ணிக்கோங்க இங்கே இருக்கிற பிளாக் சூஸ் பண்ணலாம் ஓகே ரிஃபைன் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்ளை கொடுத்துட்டு இதில் வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல அதில் வந்து டெக்ஸ்டர் அப்புறம் கிளாரிட்டி இது ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து ஒரு மாதிரி பலவளன்னு இருக்கிற அந்த ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கலாம் மறுபடியும் மாஸ்கிங் ப்ளஸ் பட்டன் சப்ஜெக்ட் செலெக்ஷன் கொடுங்க சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிடுச்சு கீழே இருக்கிற இந்த இன்வெர்டர் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற பிளாக்கை வந்து குறைங்க பிளாக்கை குறைச்சா தான் நம்ம வந்து பாப்பாக தனியாக தெரியும் ஸோ அதனால தான் அப்புறம் எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு ஷார்ப்னஸை கம்மி பண்ணி வச்சுருங்க அப்போ நம்ம வந் ஃபோட்டோ வந்து தனியாக தெரியும் அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கலாம் இப்போ நான் க்ரோப் பண்ணிக்கிறேன் க்ரோப்பு ஃபோர் இஸ்டு ஃபைவ் அப்படின்னு ரேஷியோ கொடுத்துட்றேன் டன் கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு எஃபெக்ட் கிளிக் பண்ணி இந்த எஜ்ஜில் டார்க் கொடுப்போம்ல அது வந்து லைட்டாக செட் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி இப்போ நம்மளோட வண்டியோட செப்பரேட்டான கலர் வந்து கிடச்சிருது ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவை சூப்பராக எடிட் பண்ணது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய பைக் எடிட்டிங் ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்குறேன் ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோஸ் தான் ஸோ மறக்காமல் இதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்